தமிழக அரசை சாடும் தேனி கேரளா புத்திரன் அரசு வேலை வாய்ப்பில் 33 வருடம் ஏமாற்றிய அரசு மீது வழக்கு கடும் ஆவேச பேட்டி தமிழகம் தேனி மாவட்டம் பூதிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் கேரளா புத்திரன் 56 வயதை நெருங்கும் இவர் கடந்த 23வது வயது முதல் அரசு பணிக்கு விண்ணப்பம் செய்து முறையாக இன்று வரை வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருந்தும் பியூன் வேலைக்கு பல தேவையில்லாத கேள்விகள் கேட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்த வின் எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் எஸ் கண்ணன் குழுவினர் கேரள புத்திரனை சந்தித்து பேட்டி கண்டனர் ஐயா வணக்கம் வணக்கம் வின் எக்ஸ்பிரஸ் பத்தி கூடிய ஆசிரியர் கோவிலுக்கு வந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன் தேனி மாவட்டத்தில் நம்ம துணை முதல்வருடைய தொகுதி ஊதிப்புரம் கிராமம் தேனியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஊதிப்புரம் கிராமம் இருக்கிறது தங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் கேரள புத்திரன் நீ கேரளாவில் பிறந்ததுனால வச்சிருக்காங்க கேரளாவில் எங்க அப்பா அம்மா இங்கிருந்து பஞ்சமொழிக்கு போய் அங்க நான் பிறந்ததுனால எர்ணாகுளத்துல ஜெனரல் ஆஸ்பத்திரியில பிறந்ததுனால எர்ணாகுளம் எனக்கு வந்து காரண பெயர் கேரள புத்திரன் வச்சிருக்காங்க அவங்க வந்து கேரளாவில் பிறந்ததுனால உங்களுக்கு அந்த பேர் வச்சாங்க அதன் பிறகு வந்து நீங்க வந்து அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு போனீங்க தமிழ்நாட்டுல 8 வயசுக்கு வந்துட்டீங்க இப்ப 7 வருஷம் அந்த பெயர் வந்து அங்க இருந்துச்சு ஆமா உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் போகலாம் கேரள புத்திரன் பேர் முன்னாடி இருந்து போராடிக்கிறீங்க 23 வயசுல இருந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சு தேனி மாவட்டத்தில் பதிஞ்சு பல கனவுகளோட எப்படியாவது ஒரு 4-5 வருஷமா வேலை பார்த்துலான்னு சொல்லி நான் இந்த அரசாங்கம் நமக்கு எப்படி வேலை கொடுத்தணும் நம்பிக்கையோட அங்க போனா அங்க ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு பச்சைமை பெண்ணாவா ஜேப்ல சொல்லிக்கிட்டு ஒரு சாதாரண 8ஆம் கிளாஸ் படிச்சு என்கிட்ட வாட்ச்மேன் வேலைக்கு தகுந்த கேள்வியை கேட்காம காட்டுக்குள்ள உடைய புலி தோறதுக்கு நீ எப்படி தப்பிப்பேன்னு ஒரு கெட்டர் ஆபீசர் கேட்கிறாரு பல டிகிரி டிஹெச் பிஏ டு பிடெக்கு எல்லாம் பிஹெச்டி முடிச்சிருக்கேன்னு சொல்ல ஒருத்தர் காட்டுக்குள்ள புலி தோறதுக்கு எப்படி தப்பிப்பேங்கிறாரு நான் எப்படியாவது பாஸ் ஆயிருங்கிற ஆர்வத்துல ஒரு செங்குத்தான மரம் இருந்தா ஓடி ஏறிவேன் சார் சாய்வான மரம் மரத்துல ஏறும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு மரத்துல என்ன அப்ப நான் என்ன சொல்றேன் சார் காடுக்குள்ள புலி தோறதுன்னு சொல்றேன் காடு இருந்தா மரம் இருக்கு அது புலி அங்க இருக்கும் என்ன சார் கேள்வி கேக்குறீங்கன்னா அவர் சொல்றாரு நாங்களே ஒன்னையே கொஸ்டின் பண்றோம் நீ எங்களை கொஸ்டின் பண்ண கூடாது சரி இந்த கேள்வி எப்படி இல்ல யாவும் டெக்கேம் ஸ்கூல் சிபிஏ காலேஜ் சிபிஎஸ்ஏ நீ தேனி கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மலையாளத்துல மனு எழுதுவியா தமிழ்ல மனு எழுதுவியா எனக்கு வயசு 56 நான் வந்தது கேரளாவில இருந்து 8 வயசு படிப்பு டிசி எல்லாமே நாங்க சமர்ப்பிச்சிருக்கேன் இந்த டிசி எல்லாம் பார்த்துட்டு அந்த கலெக்டர் ஆபீஸ்ல நீ மலையாளத்துல மனு எழுதுவாரு தேனி மாவட்டத்துல தமிழ்நாட்டுல நான் வந்து எப்படி சார் மலையாளத்துல மனு எழுதி கலெக்டர்கிட்ட கொடுக்க முடியும்னு கேட்டா பேட்டியின் போது பூதிப்புரம் கிராமத்தை சேர்ந்த தந்தை முத்தையா தாயார் அங்கம்மாள் ஆகியோர் 50 வருடத்திற்கு முன்பு பஞ்சம் காரணமாக பிழைப்பதற்காக கேரள மாநிலம் எர்ணாகுளம் சென்றனர் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் பிறந்தேன் கேரளாவில் பிறந்ததால் எனது தாய் தந்தையர் எனக்கு கேரளா புத்திரன் என பெயர் வைத்தனர் ஆனால் எனது 8வது வயதில் சொந்த ஊரான பூதிப்புரம் கிராமம் வந்தடைந்தோம் விளக்குழியில் 8வது வரை படித்தேன் அதன் பிறகு குடும்பம் பொருளாதார சூழ்நிலையால் பணிக்கு சென்று வந்தேன் 23 வயதில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருந்தேன் 4வது தேதி வரை முறையாக பதிவு செய்து வருகிறேன் பலமுறை பியூன் பணி தேர்வுக்கு சென்றேன் ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி காட்டிற்குள் புலி வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் மரத்தில் ஏறிக்கொள்வேன் என்று கூறினேன் மரங்களே இல்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது காடுகளில் மரம் இல்லாமல் எப்படி இருக்கும் மரம் இல்லாத காட்டில் புலி எப்படி இருக்கும் என கேட்டேன் இதுபோன்ற பணிக்கு தேவையில்லாத கேள்விகளால் புறக்கணிக்கப்பட்டேன் இதற்கு எனது பெயர்தான் காரணம் என நினைக்கிறேன் தற்போது எனது மகள் பட்டதாரியாகியுள்ளார்
அவருக்காவது அரசு பணி கிடைக்கும் என நம்புகிறேன். எனது சூழ்நிலை கருதி மாவட்ட ஆட்சியர் கருணை உள்ளம் கொண்ட பல்லவி பல்தேவ் அவர்கள் நடவடிக்கை எடுத்து பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் கூறும்போது 33 வருடம் பணி வழங்க தமிழக அரசு மீது சட்டப்படி வழக்கு தொடர்ந்து நஷ்ட ஈடு பெறுவேன் என கூறினார். இதுபோன்ற ஏழை மக்களின் குரலை செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்பதை வின் எக்ஸ்பிரஸ் குழு கேட்டுக்கொள்கிறது. ஆசிரியர் எஸ் கண்ணனுடன் உங்கள் செரி நெமோனா.